வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னை தந்தை ஆசானை வணங்கி துபாய் ஸ்கை மன்ற அன்பர்களுக்கு வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு எண்ணத்தில் பிரபஞ்சம் என்பதை எண்ணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த தலைப்பை ஆராய்ந்தேமானால் இரண்டு வார்த்தை, எண்ணத்தில் பிரபஞ்சம். எண்ணம் என்பது மிகச்சிறிய ஒரு புள்ளியில் தொடங்குகிறது. பிரபஞ்சம் என்பது அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை என்ற அளவில் பரந்து விரிந்தது. மிகச்சிறிய ஒன்று, மிக பரந்த ஒன்று. எண்ணத்தில் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் எண்ணம், எது சரி? எளிமையான மகரிஷியின் ஒரு எடுத்துக்காட்டுடன் ஆராய்வோம். இரவு பாசி பயிரை தண்ணீரில் ஊற வைக்கிறோம். காலையில் பார்த்தால் தண்ணீர் இல்லை. தண்ணீர் எங்கே? பாசி பயிரில் தண்ணீர் ஊடுருவி இருக்கிறது, பிடித்து பார்க்க முடியாது. தண்ணீர் இருக்கு, ஆனா இல்லை. அதுபோலதான் எண்ணமோ பிரபஞ்சமோ ஒன்றில் ஒன்று ஊடுருவி நிற்கிறது. எண்ணத்தையும் பிரபஞ்சத்தையும் நம்மால பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப எண்ணம் என்றால் என்ன என்று சிந்திப்போம். எண்ணம் என்பது இந்த மனமானது வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோட தொடர்பு கொண்டு நாம ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணிப்பதை தான் நாம எண்ணம்னு சொல்றோம். அதாவது நமக்கு ஏற்படுற ஒரு தேவை, ஒரு உணர்ச்சி, அதன் காரணமாக நம்ம உடம்புல இருக்க உயிர் சக்தியானது ஐம்புலன்கள் மூலமாக பிற இயக்கங்களோடு தொடர்பு கொள்கிறது. அதாவது அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மற்ற இயக்கங்களோடு தொடர்பு கொள்கிறது. அந்த உடல் இயக்கத்திற்கும் அந்த தொடர்பு கொள்கின்ற நிகழ்விற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் நம்ம ஐம்புலன்கள் மூலமா அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்பதாக உணர்கின்றோம். இந்த உணர்ச்சிகளை எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலம், தூரம், பருமன், வேகம் என்ற நான்கு அளவைகளை கொண்டுதான் ஆன்மா கணிக்கிறது. இந்த கணிப்பு என்பதுதான் எண்ணுதல் என்ற செயல் குறிப்பாகி எண்ணம் என்று வழங்கப்பட்டது. எண்ணம் என்பது ஒன்றுமில்லை, ஒரு ஜீவகாந்த அலை, கருமையத்திலிருந்து தோன்றுகிறது. எண்ணம் வேறு, நாம் வேறு அல்ல. எண்ணமே நாம், நாம் தான் எண்ணம். தன்னை அறிதல் என்கிறோம். எதை அறிகிறோம்? எண்ணத்தை தான் அறிகிறோம். இப்ப தன்னை அறிதல் என்பது எண்ணத்தை அறிதலையே தன்னை அறிதல். நாமும் எண்ணமும் ஒன்றில் ஒன்றாக ஊடுருவிதான் நிற்கிறோம். இங்கு நம்மை தனித்து பார்க்க முடியாது. எண்ணம் தோன்றுவதற்கு தேவை அந்த உணர்ச்சியே அடிப்படை. தேவை நிறைவேறவில்லை எனில் எண்ணமானது, எண்ணத்தின் வேகமானது அதிகரிக்கும். தேவை முடிந்த பின்னரும் பழக்கத்தின் காரணமாக இயந்திரம் போல் மனம் அந்த தேவையை நினைத்து நினைத்து நிற்கும். மனித மனத்தோட எல்லையை பத்தி பார்த்தோம்னா, எண்ணம் என்ற தத்துவம் எவர்க்கும் என்றும் ஒன்று, ஆனால் எண்ணங்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் அமைவதில்லை. எண்ணம் என்பது ஒன்றுதான், ஆனால் எண்ணங்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் அமைவதில்லை. சிலருக்கு பார்த்தோம்னா உலக நன்மை கருதி உயர்ந்த எண்ணங்களாக ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு தன்னுடைய புலன் இன்பங்களை ஒட்டியே, புலன் இன்பங்களையே பெரிதாக கருதும் அளவுக்கு எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு குறுகிய எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. மனம் விரிந்த நிலையில் உயர்ந்த எண்ணங்களும்
மனம் குறுகிய நிலையில் தீய எண்ணங்களும் தோன்றுகின்றன. இந்த எண்ணமானது உணர்ச்சி வயப்படும் பொழுது, அதாவது உணர்ச்சி பெற்ற நிலையில் என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி சொன்ன 6 தீய குணங்கள் எண்ணங்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தோன்றுகிறது. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் குவச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாக எண்ணம் மாற்றம் பெறுகிறது. அதே எண்ணமானது எப்பொழுது தனது சிறப்பை உணர்ந்து கொள்கிறதோ, எப்பொழுது எண்ணம் உயர்வை பெறுகின்றதோ, அப்ப மேற்சொன்ன 6 தீய குணங்களும் 6 நற்குணங்களாக மாற்றம் பெறுகிறது. பேராசை நிறை மனமாகவும், சினம் பொறுமையாக, கடும்பற்று ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காக, வஞ்சம் என்பது மன்னிப்பு, அன்பு, அருள் போன்றவையாக மாறி நல்ல குணங்களாக மிளர்கிறது. எண்ணத்தின் நிலையை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணமே இயற்கையின் சிகரம், இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும் என்றார் மகரிஷி. இயற்கையின் சிகரமாகவே எண்ணத்தை வைக்கிறார். அந்த எண்ணத்தில் இயற்கையானது அடங்கி போகும் என்றார். எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளிதான், ஆனால் அது இயங்கி சென்று அடையும் முடியும் அளவு வந்து பார்த்தோம்னா அகண்டாகாரம், பிரபஞ்சம். எண்ணம் எழுமிடம் புள்ளி, அது இயங்கி முடியும் இடம் அகண்டாகாரம் என்பதுதான். எண்ணத்துக்கு நிறைய வலிமை இருக்கு. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்றார் மகரிஷி. நம்ம எண்ணத்துல வந்து ஒரு உறுதியும், அந்த எண்ணத்துல ஒழுங்கும், அதாவது நேர்மை, உண்மை, ஒரு சுயநலன் இல்லாம அதை தாண்டி ஒரு பொது நலன், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் போது, அந்த எண்ணத்துல உறுதியும் இருக்கும் பொழுது அது எண்ணியது எண்ணியபடி ஆகும் என்பதுதான். இதே கருத்தை 2040 வருடங்களுக்கு முன்பே நமது வள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறேன் என்றார். அதாவது மன வலிமை உடையவர்கள் எண்ணியதை எண்ணியவாறே அடைவர் என்றார். மன வலிமை என்பது இங்கு மகரிஷி கூறிய அதே எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருத்தலையே என்பதுதான். இந்த எண்ணத்தோட சிறப்பை பத்தி பார்த்தோம்னா, எல்லாவற்றிற்கும் அடிப்படை எண்ணமே, எண்ணத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்திற்கும் அடிப்படை எண்ணமே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றார் வள்ளுவர். ஒரு நோயை சரி செய்ய வேண்டும் என்றால் நோயின் மூல காரணத்தை அறிந்து அதை போக்குவதற்கு மருந்து கொடுக்க வேண்டும். இப்ப உலகத்துல தீய செயல்கள் எல்லாம் நடக்குது, உலகத்துல தீமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான அடிப்படை காரணம் என்ன? எண்ணம் தானே. அப்ப எண்ணத்தை சரி செய்துட்டோம்னா மற்றது எல்லாமே சரி செய்யப்படும் என்பதுதான் உண்மை. அப்ப நாம எண்ணத்தை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்றத பத்தி தான் சிந்திக்கணும். எண்ணம், சொல், செயல். எண்ணத்திலிருந்து சொல் வருகிறது, சொல்லிலிருந்து செயல் வருகிறது, செயலிலிருந்து விளைவு வருகிறது. விளைவு, நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு வருகிறது, தீய செயல் செய்தால் தீய விளைவு வருகிறது. நல்ல விளைவு வந்தால் இன்பமாகிறது, தீய விளைவு வந்தால் துன்பமாகிறது. உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது என்ன? எப்பொழுதும் எனக்கு இன்பமே கிட்ட வேண்டும் என்பதுதான். யாராவது எனக்கு கொஞ்சம் துன்பம் தான் வந்துட்டு போகுது அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்றமா? இல்லை, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இன்பமே வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். அந்த இன்பம் கிடைப்பது நம் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் அடிப்படை. நல்ல விளைவுகள் வேண்டுமென்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டுமென்றால் நல்ல சொற்களை கூற வேண்டும், நல்ல சொற்கள் நம்மிடம் இருந்து தோன்ற வேண்டும் என்றால் நம்மிடம் அடிப்படை எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும்.
விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் என்பது பழமொழி. நான் நல்லதுதாங்க பண்ணேன், ஆனா எனக்கு துன்பம் வந்தது. நல்லது செய்தால் நல்லதுதான் கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டதுதான் கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. இங்க என்னன்னா, நம்ம எண்ணம் சொல் செயலால ஒருமிச்சு இருக்கணும், ஒருமித்து இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் எண்ணம் எண்ணங்கள் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு. நம்முடைய எண்ணங்கள் ஒரு மாதிரியும், நம்ம வெளியில பேசுற சொற்கள் கொஞ்சம் வேற மாதிரியும், செயல்கள் இனிமையாகவும் செய்யறதுனால நமக்கு நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இது மூணு வெவ்வேறையா இருந்துச்சு. எண்ணம் சொல் செயல் வெவ்வேறையா இருந்தா, எண்ணம் தான் நீன்னு சொன்னோம், எண்ணம் தான் நாம்னு சொன்னோம், அந்த யார் அங்க நாம? நாமன்றது யாரு? நாம் எண்ணிய அந்த தீய எண்ணங்கள் நாமா, இல்ல நாம் ஓரளவுக்கு நல்ல சொற்களாக அந்த சொன்ன கூறிய அந்த சொல் நாமா, இல்ல அந்த நல்ல செயல்கள் செய்த நாம் நாமா? இங்கு நாமே பிளவுபட்டு நிற்கிறோம். எண்ணம் சொல் செயல் மாறுபடும் பொழுது நாம் ஒருவராக இல்லை, நாம் வெவ்வேறு மனிதனாக பிளவுபட்டு நிற்கிறோம். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எண்ணம் சொல் செய்ய கிராமத்துல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, வாக்கு சுத்தமான, ஏன் சொல்றோம், அவனோட எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்றா இருக்கிறது தான். அந்த மாதிரி சொல்லி வாழ்க்கையில ஏற்படுற இன்ப துன்பத்திற்கு காரணம் அவரவர் எண்ணங்களே. இதையே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவ்வளவுதாங்க, இந்த வரியில எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. யாருமே பிறர் கொடுக்கல நமக்கு துன்பத்தையும் இன்பத்தையும், நாம செய்த செயல்கள்ல இருந்து விளையறது தான். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது குறள். தண்ணீரில் மலரும் தாமரை பூவின் அந்த தாளோட நீளம் வந்து தண்ணீரின் உயரத்துக்கு தான் இருக்கும். அதே போல மனதில் ஊக்கம் உள்ள அளவுக்கு தான், அதாவது எண்ணத்தின் சிறப்புக்கு தான் நமக்கு உயர்வு இருக்கும் அப்படின்றதுதான். ஆங்கிலத்துல தான் இத ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்வாங்க. ஆற்றலை பற்றி மிகச்சிறந்த ஒரு சூத்திரத்தை கூறிய E=mc² என்று கூறிய ஐன்ஸ்டீன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இமேஜினேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் போர்ஷன். இத்தகைய சிறப்புகளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களா மாற்றுறதுதான் நம்மளோட வேலை. எண்ணங்களை எப்படி நல்ல எண்ணங்களா மாற்றுறது? ஏதாவது கருவி இருக்கிறதா? எந்த கருவியை கொண்டு மாற்றுறது? இங்கதான் இயற்கை நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கு. இதை புரிந்து கொண்டால் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக தோன்ற வைக்க இயலும். ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம் எதை புரிஞ்சுக்கணும்னு. நாம ஒரு பொருளை பார்க்கிறோம், எடுத்துக்காட்டா தண்ணீர்ன்றத எடுத்துக்கோம். இந்த தண்ணீரை பார்க்கிறோம், எதால பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். எதை பார்க்கிறோம்? தண்ணீரை பார்க்கிறோம். எது பார்த்தது? கண். எது பார்க்கப்பட்டது? தண்ணீர். கண் கொண்டு தண்ணீரை பார்த்தோம். கண் என்ற ஒன்று இல்லாத பொழுது தண்ணீரை பார்க்க முடியுமா? முடியாது என்ற பதில்தான் பெரும்பாலும் வரும். கண் இல்லாத பொழுது தண்ணீரை உணர முடியும். ஹெலன் கெல்லர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு அமெரிக்க பெண்மணி. தனக்கு 1.5 வயதுல தனக்கு ஏற்பட்ட ஒரு காய்ச்சல் காரணமாக கண் தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த ஹெலன் கெல்லரோட ஆசிரியர் சுலைவான், அவருக்கு ஹெலன் கெல்லருக்கு தண்ணீர் என்ற ஒரு பொருளை உணர்த்த முற்பட்டார். அதை உணர்த்துறதுக்கு ஹெலன் கெல்லரை ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவங்க காலை தண்ணீர்ல நனைய வைக்கிறாங்க. ஹெலன் கெல்லருக்கு கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறாங்க தண்ணீர்னா என்ன. திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தலையில பக்கெட் பக்கெட்டா தண்ணீரை ஊத்துறாங்க. இப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் உணர்
உணர்தல புரிதல தெளிதல கொஞ்சம் தண்ணீர்னா என்னன்னு அதிகமாகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறை, பிரெய்லி எழுத்து முறை இருக்கு இல்லைங்களா, அதுல வாட்டர் அப்படின்னு எழுதி காமிக்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டர் என்பதை, ஒரு பொருளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த கண் காது வாய் தெரியாத ஒருவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை பார்த்தோம். ஒரு பொருளை உணர்ந்து கொள்ள இவர் கண் கொண்டு தண்ணீரை பார்க்கவில்லை. எப்படி பார்த்தார்? ஒரு பொருளை அப்பொருளாலேயே உணர்ந்து கொண்டார். தண்ணீரை தண்ணீராகவே உணர்ந்து கொண்டார். இந்த ஹெலன் கெல்லர் பிற்காலத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதினார், ஆசிரியரானார். முதன் முதலில் காது கேளாத வாய் தெரியாத ஒரு பெண் பிஏ டிகிரி பட்டம் பெற்றார். பிரசிடென்சியல் மாடல் ஆஃப் ஃப்ரீடம் என்ற அவார்டினை வாங்கியுள்ளார். உலகம் முழுவதும் சுற்றி கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு மேற்பட்டு சுற்றி தன் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு மோட்டிவேஷனல் டாக் அளித்தார். இது அவருடைய வரலாறு. நாம் இங்கு அவர் தண்ணீரை தண்ணீரால், ஒரு பொருளை ஒரு பொருளால் உணர்ந்து கொண்டதை பற்றி பார்த்தோம். இங்கு நாமும் எண்ணத்தை எண்ணத்தால் உணர வேண்டும் என்பதை பற்றித்தான் விளக்கியிருக்கிறோம். மகரிஷியின் கவியில் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணத்தை எண்ணத்தால் தான் ஆராய வேண்டும். ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண் என்பது பலமொழி. அதுபோல் எண்ணத்திற்கு எண்ணம் என்பதே நம்மொழி. எண்ணத்தினை எப்பொழுது ஆராய வேண்டும்? எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று ஆராய வேண்டும் என்றார் மகரிஷி. ஏன்னா அடிக்கடி அத எண்ணத்தை தோன்றிவிடுதல் என்று எடுத்துக்கொண்டால் அதை பின்பு அகற்றுவது கடினம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். தீய எண்ணங்களை தோன்றும் பொழுதே விரட்டிவிட வேண்டும். நல்ல எண்ணங்களை மனதில் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்தோட வேகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதோட இயல்பு அறிஞ்சிட்டோம்னா, எண்ணமே இன்பமயம், எண்ணம் அமைதி பெறும். என்னுடைய எண்ணத்தால இப்ப இந்த நொடி நான் துபாயில இருக்க ஸ்கை மன்றத்துக்கு வரணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா என்னால வர இயலும். பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்லை, அரசாங்கம் ஃபிளைட் விடணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு இருக்கு வாகனம். எந்த வாகனம்? என்ன என்ற ஒரு வாகனம் எனக்கு இருக்கு. என்னால இப்ப துபாயில ஸ்கை மன்றத்துல இருக்க முடியுது. அப்ப எண்ணத்துக்கு இவ்வளோ வேகம் இருக்கும்போது, பல வருடங்கள்ல எண்ணிறந்தோர்களால் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் ஒரு நொடியில எண்ணத்தால நம்மால திட்டமிட முடியும். அப்ப நல்ல எண்ணங்களை அது மாதிரி திட்டமிடும் பொழுது அது அதற்கு ஒத்த வேகமுடையவர்களிடம் சென்று அந்த எண்ணங்கள் செய்து முடிக்கப்படும் என்பதுதான். சரி, நல்ல எண்ணம் தீய எண்ணம் என்கிறோம். தீய எண்ணத்தை விட்டுவிட வேண்டும், நல்ல எண்ணத்தை மனதில் பரப்பிக் கொள்ள வேண்டும் என்கிறோம். எது தீய எண்ணம், எது நல்ல எண்ணம், எப்படி பார்ப்பது, எப்படி அறிந்து கொள்வது? இதுக்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க மகரிஷி. எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராதவை நல்ல எண்ணம். இந்த டெஃபினேஷனை பாருங்க, எவ்வளோ தெளிவா இருக்கு அப்படின்றதுதான். ஏன் வந்து இந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணுமா? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கு மட்டும் இல்லை மனதுக்கு, இது எல்லாத்துக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு தெளிவா விளக்கமா கூறணுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம மகரிஷியோட கவியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாமே வந்து மிக பொருத்தமானதாக இருக்கும்.
இந்த இடத்துல மகரிஷி இந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்த வார்த்தையை போட்டிருந்தா என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய டைம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி சிறப்பா வார்த்தைகளை பொறிக்க போடுற மகரிஷி அப்ப இங்க சரியாதான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அருட்காப்ப எடுத்துக்கிட்டோம்னா அருட்காப் அருட்பேரான் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இரவும் சொல்லிட்டாங்க பகலும் சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன அங்க எல்லா நேரங்களிலும், அங்கதான் இரவு பகல் எல்லாம், இரவு பகல்னா எல்லாமே அடங்கிடுது. எல்லா நேரங்களிலும் சொல்லிட்டாங்க, அப்புறம் எல்லா இடங்களிலும் சொல்லிட்டாங்க, அப்ப எல்லா இடத்துலயும் தானே தொழில் நடக்க போகுது. அப்ப தொழில்ன்றது வேறையா, ஏன் வந்து இவ்வளவு தனித்தனியா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு புராணத்துல இருக்க ஒரு சின்ன கதை அதை எடுத்து பார்த்தோம்னா இது நமக்கு தெளிவா புரியும். ரண்ய சக்கரவர்த்தின்னு ஒரு அசுர சக்கரவர்த்தி, அவர் வந்து இறை சக்தி கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பாரு. என்ன வரம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு வந்து இறப்பே ஏற்படக்கூடாது, எப்ப ஏற்படக்கூடாது அப்படின்றத தெளிவா அவரு வரம் வாங்கியிருப்பாரு. இரவிலோ பகலிலோ, வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ, மனிதனாலோ மிருகங்களாலோ ஆயுதங்களாலோ எனக்கு இறப்பு நிகழக்கூடாதுன்னு வரம் வாங்கி அசுர சக்தி தீய சக்தி அளிக்க வேண்டும். இறை சக்தி என்ன செய்தது, அதையும் தாண்டி இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அந்த பகல் முடிந்து இரவு துவங்கும் அந்த இமை பொழுது அதை தேர்ந்தெடுத்து கொண்டது. வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல், வீட்டின் நிலைப்படி என்பதில் ஒரு காலை உள்ளேயுமாய் ஒரு காலை வெளியேயுமாய் உட்கார்ந்து கொண்டது அந்த சக்தி. மனிதனாலும் இல்லாமல் மிருகங்களாலும் இல்லாமல், மனிதனும் மிருகனும் கலந்து செய்த கலவை நான் என்பது போல நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்கொண்டது. ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் தனது நகம் என்ற கூறிய ஆயுதத்தினாலேயே அந்த தீய சக்தியை அழித்ததாக நாம் புராணங்களில் படித்துள்ளோம். இங்க அந்த சைக்கிள் கேப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி எந்த சைக்கிள் கேப்பையும் விட்டுறக்கூடாதுன்றதுதான் மகரிஷி தெளிவா என்னன்றது, தனக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது, பிறருக்கும் விளைவிக்கக்கூடாது, இப்பையும் கிடையாது, வருங்காலத்துல என்னைக்கும் கிடையாது, உடலுக்கு மட்டுமல்ல உணர்ச்சிக்கும் துன்பம் தராதவையே நல்ல எண்ணம்னு அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்மளோட தவமுறையில கூட சொல்லுவோம், எதிரி யாரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று. உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்றார் மகரிஷி. நமது செயல்களினால் ஏற்படும் விளைவுகள் கருமையத்தில் பதிவாகிக் கொண்டே இருக்கும். நமக்கு தேவையான எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள. நம்ம இப்ப இந்த எதிரின்றவங்க நமக்கு துன்பங்களை கொடுத்தாங்கன்றதுக்காக நாம அவங்களை எதிரின்னு நினைக்கிறோம், அது கிடையாது. நமக்கு தீய செயல்கள் தீய எண்ணங்கள் நம்ம நினைத்ததனால செய்ததனால வரக்கூடிய விளைவு அவர்கள் மூலமாக வருகின்றது. சோ அவர்கள் எதிரி கிடையாது, நாம் செய்த நாம் எண்ணிய தீய எண்ணங்கள் தான் நமக்கு எதிரி. இப்ப எண்ணம் என்பது ஒரு அலை, அதை நாம் அடக்க நினைத்தால் அது அலையும், அதை அறிய நினைத்தால்தான் அது அடங்கும். எண்ணத்திற்கு காவலாக எப்படி எண்ணத்தை எண்ணத்தாலே ஆராய்ச்சி செய்தோமோ அது போன்று எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும் என்பதுதான். என்ன, நாமே நமக்கு நீதிபதி, எண்ணத்திற்கு எண்ணமே நீதிபதி. ஒரு சிற்பி 10 அடி உயர
சில செய்யறாரு. ஒரு 3 மாதமா கடுமையா இரவு பகல் பாராம உழைச்சு செய்யறாரு. அவரோட சிலை முடிவு பெறும் நேரம், அது ஒரு ஃபைனல் டச்சப் செய்யலான்னு பாக்குறாரு. அந்த மாதிரி செய்யும் பொழுது முகத்துல ஒரு பகுதியில ஒரு சின்ன மூக்குக்கு பக்கத்துல கொஞ்சம் அதிகமா செதுக்கிடுறாரு. பார்ப்பதற்கு தெரியவில்லை, கண்ணுக்கு தெரியவில்லை, ஏன்னா 10 அடி உயரம். அவரோட நண்பரும் கூட இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த சிலையை எடுத்து வச்சுட்டு புதியதா ஒரு சிலை செய்ய துவங்குறாரு. அப்ப நண்பர் கேக்குறாரு, இவ்வளவு பெரிய சிலை, 10 அடி உயரம், இத போய் அதோட இடத்துல பொருத்தணும்னா பாக்குறவங்களுக்கு இந்த பழுது தெரியவே தெரியாது. இதற்கு 3 மாதத்திற்கு மேலாக கடுமையாக உழைச்சிங்க, இப்ப திரும்பவும் இன்னொரு சிலை செய்வது அவசியமா? இது யாருக்கும் தெரிய போறது இல்லையேங்கிற. அப்ப அந்த சிற்பி சொல்றாரு, யாருக்கும் தெரிய வேண்டாம், என் மனதிற்கு தெரியும் அல்லவா, என்னுடைய எண்ணத்திற்கு தெரியும் அல்லவா, இதை எல்லோரும் உணர்ந்துகிட்டா போதும், நம்மளோட எண்ணத்தை சிறப்பா அமைச்சுக்கலாம். நமக்கு தெரியும் நம்மளோட எண்ணம் சரியா தவறானு, அடுத்தவங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஒருவர் எண்ணமே அவரது எண்ணத்திற்கு நீதிபதி. தீய எண்ணங்களை நாம் தேக்கி வச்சோம்னா வருங்கால சந்ததிய பாதிக்கும். தீய எண்ணங்கள் மனதில இருந்து விரட்டுறதுக்கு சின்ன சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அதாவது தீய எண்ணத்தை எண்ணாம இருக்கணும்னு சொல்லணும். அந்த தீய எண்ணங்களை எண்ணும் போது எண்ணத்தை வச்சுதான் அந்த தீய எண்ணத்தை விரட்டணும். அப்ப எண்ணத்தாலேயே எண்ணத்தை விரட்டும் போது நாம் அந்த எண்ணத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டே இருக்கும், உறவு நமக்கு அது கூட இருந்துட்டே இருக்கு. அப்ப அது கொஞ்சம் சிரமமான காரியம் என்பதுதான். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நிறைய பேர் சொல்றோம் இல்லைங்களா, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு. செயல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்ல, மனதால எண்ணி விட்டாலே போதும்ன்றாங்க. நாம் அந்த செயலை செய்ய மாட்டோம், ஆனா அதே எண்ணத்தின் ஆற்றல், அந்த ஒத்த தரமுடைய இன்னொருவருக்கு உள்ளத்துல வந்து புகுந்து அந்த செயலை செய்ய வைக்கும் என்பதுதான். அப்ப உலகத்துல நடக்கிற குற்றங்களுக்கு எல்லாம் அந்த செயலை செய்யற அந்த நபர் மட்டுமா காரணம்? அந்த செயலை செய்ய வேண்டும் என பலர் நினைத்ததன் விளைவு அந்த ஒரு நபரால, அவர் மனதில் வலிமையற்றவரா பலவீனமா இருந்திருக்கலாம், அவரால செயலுக்கு வருது. அப்ப உலகில் நடைபெறும் தீய செயல்களுக்கு காரணம் நாம் அனைவருமே என்பதை எண்ணி பார்க்க. மின்சாரம் ஒன்றுதான், அது ஆற்றும் செயல்கள் பல பல. ஒளியா வருது, ஒளியா வருது, அதாவது விளக்கு மூலமா வரும்போது வெளிச்சமாகவும், மின் விசிறியில மூலமா வரும்போது காற்றாகவும், அயன் பாக்ஸ் மூலமா வெளில வரும்போது ஒரு வெப்ப ஆற்றலாகவும், குளிர்சாதன பெட்டியில இருந்து வரும்போது ஒரு குளிர்ச்சியான, தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து வரும்போது ஒளி ஒளியாக, இந்த மாதிரி பல்வேறு ஆற்றலாக மாற்றம் பெற்று வருகிறது. ஆனால் மின்சாரம் ஒன்று. அதுபோல எண்ணம் என்பது ஒன்றுதான், எவருக்கும் எண்ணம் என்பது ஒன்று, அவரவர்கள் பதிவுகளுக்கு ஏற்ப அது ஆற்றும் செயல்கள் பல பலவாக மாறுகின்றது. எண்ணம் தோன்றுவது இயற்கை, எண்ணம் நின்றுச்சுன்னா அப்புறம் நாம ஏது அங்க? தூய்மையான எண்ணங்களுக்கு ஊக்கம் அளித்து தீய எண்ணங்களை இழக்க வேண்டும் என்பதே. எண்ணம்தான் அனைத்துமே, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளே இருக்கிறது. பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் விண்ணிலும் மண்ணிலும் வியாபித்திருப்பது எண்ணமே. மகரிஷி கூறியுள்ளார், எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை ரகசியங்கள் எண்ணத்துள் காட்சியாம். நமக்கு உள் உணர்வே எண்ணத்தை சரியா வச்சுக்கிட்டோம்னா உள் உணர்வே நம்மை சரியாக வழி நடத்தும். எண்ணத்தின் உயர்வு தனக்கும் உயர்வு,
உலகுக்கும் உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து என்கிறது குறள். அதாவது ஒருவர் தாம் செய்ய கருதும் எதனையும் உயர்ந்ததாக நினைக்க வேண்டும். அதனை முடிக்க முடியாவிட்டாலும் உயர்வாக எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. எவ்வாறு தீய செயல்களை நாம் நினைத்து விட்டுவிட்டால் அது அந்த தரமுடையவர்களிடம் சென்று சேர்ந்து அந்த தீய செயல்களை செய்ய வைக்கிறதோ, அதுபோன்று நாம் உயர்வான எண்ணங்களை எண்ணி நினைத்து செய்ய முடியாமல் விட்டுவிட்டால் அது அந்த தரமுடையவர்களை சென்று சேர்ந்து அந்த நல்ல செயல்களை செய்து முடித்துவிடும் என்பதுதான் எண்ணத்தின் வலிமை. எனவேதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று வள்ளுவர் கூறும் வாக்கினை நினைத்து பார்க்க வேண்டும். எண்ணம் தானாக எழுந்து அலை பாயாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் என்றார் மகரிஷி. தானாக எழுந்து அலை பாயாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பது யோகம். அந்த யோகத்தினை அனைவரும் பெற குருவருளை வேண்டி இன்றைய சிந்தனையில் கலந்து கொண்ட துபாய் ஸ்கை மன்ற இருபால் மெய்யுணர்வாளர்களுக்கும் அந்த யோகம் வாய்க்க பெறவும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறி எண்ணத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.